வாவே ஆஸ்ட்ரோ 360 நேயர்களுக்கு வணக்கம். எனதுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நன்றாக படிக்கவும், நமக்கு வர வேண்டிய பணம், ஒருத்தர் பணம் கொடுக்கணும் சார், அந்த பணம் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பணம் நம்ம கைக்கு வரத்துக்கு ஒரு குட்டி தாந்திரிக பரிகாரம், பூஜை அறையில் சாமிக்கென்று நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணக்கூடிய மனை, அதாவது மரப்பலகை, அதை மணன்னு சொல்லுவோம், அது இருந்தால் அதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு அரிசி மாவில் அந்த மனையில் வந்து பார்த்திங்கன்னா மலை மாதிரி, இந்த ஹீல்ஸ் வருது இல்லைங்களா, அந்த மலை மாதிரி வரைஞ்சிக்கோணும். அந்த மலை மாதிரி அந்த அரிசி மாவில் வரைஞ்சி அதன் கீழ்ப்பகுதியில் அனுமானுடைய வால், அந்த மலையினுடைய கீழ்ப்பகுதியில் அனுமானுடைய வால், அந்த அனுமானுடைய வாலை செஞ்சு 21 நெய் விளக்கு, அதாவது ஒரு 2 ரூபா விளக்குன்னு வச்சுக்கோங்களேன், புது அகழ் விளக்கு வாங்கி அந்த புது அகழ் விளக்கில் 21 நெய் விளக்கு, அதாவது 21 விளக்குக்கு நெய் ஊற்றி அந்த அனுமான் வாலில் வைத்து, இதை திங்கட்கிழமை நாட்களில் ஒரு முறை செய்ய, அந்த குழந்தை நன்றாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யுங்க. இந்த நபர்கிட்ட இருந்து எங்களுக்கு கடன் இருக்குது, அந்த கடன் எங்களுக்கு வசூலாகணும், எங்களுக்கு பணம் வரணும், அவங்க இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பணம் உங்களுக்கு வர்றது பர்டிகுலர் நபருடைய பெயர் சொல்லி, படிக்கிற குழந்தையுடைய பெயர் சொல்லி வேண்டிக்கோங்க. ஸோ மலை மாதிரி அரிசி மாவில் வரைஞ்சி கீழே அனுமானுடைய வாள் வரைஞ்சி அந்த வாள் பகுதியில் 21 நெய் விளக்கு வைக்கணும். வாளுக்கு கீழே 21 நெய் விளக்கு வைத்து இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை சொல்லி வேண்டிக்கோங்க. இதை திங்கட்கிழமை நாட்களில் செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கு அந்த பணம் வசூலாகக்கூடிய நிலைகளும் கொடுக்கும். செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.